ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை. ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி படத்தில் இந்தியாவில் உள்ள கருப்பு பணம் அமெரிக்காவுக்கு போகும், அமெரிக்காவிலிருந்து அது நன்கொடையாக திரும்ப வரும், அதாவது கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கடத்தல் கும்பல் வந்து இன்னும் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி கடத்துறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காண்டி ஒரு விமான பணிப்பெண்ணை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமான செய்தியை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. ஜெட் ஏர்வேஸில் தேவ்ஷி அப்படிங்கிற ஒரு விமான பணிப்பெண் ஹாங்காங்கில் மாஃபியா கும்பல் ஒன்றோட தொடர்பில் இருந்திருக்காங்க. மாஃபியா கும்பலுடைய தலைவன் அமித் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹாங்காங்கில் உள்ள கருப்பு பணம் எல்லாத்தையுமே இந்த விமான பணிப்பெண் மூலமாக தான் இந்தியாவுக்கு அனுப்புவார். அப்படிப்பட்ட நேரத்தில் டெல்லியிலிருந்து இந்த விமானம் வந்து ஹாங்காங் புறப்பட இருந்துருச்சு. அப்போது நடைபெற்ற சோதனையில் தான் இந்த பணிப்பெண் சிக்கியிருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட இருந்து 10 லட்சம் ரூபா கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இந்த கும்பலோட வேறு யார் யாரெல்லாம் விமான பணிப்பெண்கள் தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மாஃபியா கும்பலோட வேற எந்தெந்த பெண்கள்லாம் தொடர்புல இருக்காங்கிற விசாரணையும் நடைபெற்றுகிட்டு இருக்குங்க. இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க.